பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த வருஷம் அப்படிங்கிறதால, அதுக்கான வெப்சைட் என்ன, என்ஐயிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் காலேஜஸில் நீங்கள் யூஜி சேரணும் அப்படின்னா அதுக்காக நோட்டிஃபிகேஷன் ஆனது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ 2021 அண்ட் 2022 அகாடமிக் இயருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஜி சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் டைரெக்டாக போய் இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட முடியாது, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போட முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.tngasa.org அப்படி இல்லைனா www.tngasa.in அப்படிங்கிற இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களால் அப்ளிகேஷன் மூலமாக போட முடியலை அப்படின்னா அதுக்கு அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த சென்டர் மூலமாக நீங்கள் வந்து போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த அட்மிஷன் சென்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அந்த வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஏஎஃப்சி மையமும் போதிய அளவில் கொரோனா தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் சேஃப்டியாக போட்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. தென் அடுத்தது ஒரு கல்லூரிக்கு நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஒரு 4-5 ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு விண்ணப்ப கட்டணம் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்டுக்கு மட்டும்தான் இது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 50 ரூபாங்க. தென் அடுத்தது இதுவே எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது, அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 2 ரூபா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 50 ரூபா, எஸ்சிஎஸ்டிக்கு அது கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 2 ரூபா. அதை மட்டும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணலாம். ஸோ அதுக்கும் பாருங்கள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இருந்ததுன்னா அது மூலமாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து பே பண்ண முடியலை, எங்கள்கிட்ட இன்டர்னல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா த டைரக்டர் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் அட் எஜுகேஷன் சென்னை 6 அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து ஒரு டிடி வாங்கி அந்த டிடி மூலமாக அவங்களுக்கு அந்த 2 ரூபாயை நீங்கள் பே பண்ணலாம், அந்த 50 ரூபாயை நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 26/7/2021 அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும், அதாவது நாளைக்கு நீங்கள் இந்த டிடி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லைனா அதுக்கப்புறம் கூட வாங்கி அந்த டேட் முடியறதுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்க, மொபைல் பேங்கிங் இருக்கும், இல்லைனா ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும், நீங்கள் மொபைல்லையே அமௌண்ட்டை பே பண்ணிடலாம். ஸோ இதுக்காக தனியாக டீடெயிலாக வாங்க வேணாம். தென் அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த டைம் டேபிள் சொல்லியிருக்காங்க என்ன என்ன டேட் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட்டு 26/7/2021 நாளைக்கு, உங்களுக்கு எப்போ கடைசி நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10/8/2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10/8/2021 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கான கடைசி நாள் தோடுது. மேலும் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டேட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெப்சைட் மூலமாகவே அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இந்த நம்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கண்டிப்பாக ஆர்ட்ஸ் தான் படிக்க போகிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நாளையிலேருந்து டேட்ஸ் ஆனது துவங்குது. ஸோ அப்ளிகேஷன் டேட்ஸ் ஆரம்பித்தாச்சு, அப்ளிகேஷன் டேட் முடியறதுக்குள்ளே அவங்கள அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் சீட்ஸ் ஆனது ஃபில் ஆகும்.
பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.